ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் செஷன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து செஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இன்னைக்கோட எக்ஸ்டெண்டட் செஷன் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹோஸ்ட் பண்ண போறேன். ஸோ இன்னையோட எக்ஸ்டெண்டட் செஷன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 days பேக் ஒருத்தர் வந்து நம்மளோட எக்ஸ்டெண்டட் செஷன்ல வந்து நமக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசினாரு. எஸ், அதே பர்சனை தான் நாங்கள் இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். பட் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ. சோ நான் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணனும் அப்படின்னா, இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து அந்த 25 days பேக் எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இவரோட இன்ட்ரடக்ஷன் தான் செமையா இருந்திருக்கு. பட் இன்னைக்கு நான் இப்படிதான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நான் ஆக்சுவலா விரும்புறேன். சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்கட்டும், ஒரு வெபினார் இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸ் இருக்கட்டும், எப்பவுமே பாத்தீங்கன்னா மக்களோட கம்ஃபர்டபிலிட்டியான ஒரு டைம், அதாவது 9:00, 10:00 இல்ல ஈவினிங் 4-5 அந்த மாதிரிதான் யூஸ்வலா வைப்பாங்க. ஏன்னா மக்கள் வரவங்க, எனக்கு வந்து வர கஸ்டமர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும், அந்த டைம்ல வந்தாதான் இவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலா வந்து வெபினார்ஸ் ஆர் ஒர்க் ஷாப்ஸ் எனிதிங் நடக்கும். பட் இந்த பர்சன் நீங்க பாத்தீங்கன்னா, காலையில 5 மணிக்கு ஒரு வெபினார் வைக்கிறாரு. அந்த வெபினார்ல வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, ஸோ 200 to 300 or 500+ மெம்பர்ஸ் வராங்க. ஸோ அதுதான் அவரோட பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பர்சனலா எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எப்பவுமே வைக்கிற ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வைக்கிற பர்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு வர கஸ்டமர் வர அவங்களோட ஆடியன்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் வைப்பாரு. பட் இவரோட பர்ஃபெக்ட் டைமிங்க்கு மத்தவங்களை வந்து வர வச்சு அது அதுல வந்து பயங்கரமான பெனிஃபிட் அண்ட் லைஃப் சேஞ்சிங்னு சொல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். சோ இன்னைக்கு அவர்கிட்ட வந்து நம்ம இந்த 5 AM கிளப் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, சோ அத பத்தி நிறைய விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ எஸ், ஹாய். எஸ் வணக்கம் தீபிகா, தேங்க்யூ சோ மச் ஃபார் இன்ட்ரோடக்ஷன். எஸ் ஒன்ஸ் அகைன் வந்து டிஜேஸ் ஃபார் யூல வரது ரொம்ப சந்தோஷம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ உங்களை வந்து கண்டிப்பாக இந்த செஷன் வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி எங்களோட செஷன் முடியறதுக்குள்ளே உங்களை வந்து எங்களோட சேனலில் வந்து உங்களை ஃபீச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக வந்து நீங்கள் உங்களை பற்றி சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, திடீர்னு ஷார்ட்டாக சொல்லணும் என்ன சொல்லணும்னு தோணல. ஓகே, சிவகாசியிலிருந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ஒரு பெரிய கோலோட சென்னை வந்தால் எப்படி இருக்கும், அதுதான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ வந்து நிறைய ஆஸ்பிரேஷன்ஸோட சென்னை வந்தேன். ஸோ சென்னை வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. அந்த கற்றுக் கொடுத்தது எல்லாமே வந்து நான் வச்சுக்கிறது இல்லை, எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சனாக இருந்தீங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. சோஷியல் ஈகல்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான அவார்ட் வின்னிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க? வாட் இஸ் த ஸ்டோரி பிஹைண்ட் இட்? கோவிட் அதுதான் வந்து வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இந்த ஜிவிஎம் படத்துல சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து கோவிட் தான் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு சொல்லலாம். என்னன்னா, அந்த 20th, அதாவது 20th of March ஊர்ல போய் என் பையனை விட்டுட்டு நானும் என் ஒய்ஃபும் சென்னை வந்துட்டோம். வந்து வரவும் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் ஒரு நாள் லாக்டவுன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் வந்துச்சு. வழக்கம் போல 2-3 நாள் வந்து நல்லா மூவி பார்த்துட்டு ஜாலியாக தான் இருந்தோம். ஒரு கட்டத்துல வந்து இப்படியே போச்சுன்னா வந்து கரெக்டா இருக்காது அப்படின்னு மனசுல பட்டுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய இன்டராக்ட் பண்ணுவேன், நிறைய எல்லா இடத்துலையுமே இருப்பேன், நிறைய மக்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன். வீட்டுலலாம் நான் அடைச்சு வைக்க முடியாது. பிக் பாஸ் முதல்ல வெளியே வராது, நானா தான் இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ரூம்ல எல்லாம் போட்டு நம்மள கூட்ட முடியாது. இது மாதிரி வரவுமே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சும்மா இருந்தா துருப்பிடிச்சுக்கோமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ தட் இஸ் வென் நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன், நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன், நிறைய செமினார்ஸ். நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்லயே ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணது என் மேலதான். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு பார்ப்பேன். என்னன்னா, நம்ம வந்து தயார்படுத்திட்டே இருந்தோம்னா லைஃப்ல என்ன சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம தாட்டா இருந்துச்சு. பட் இதுல வரவும் என்ன, எது நேச்சுரலா வருமோ அது வரலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்மளோட இஎம்ஐ அண்ட் ஆபீஸ் ரெண்ட், அதுதான் என்னுடைய ஃபோக்கஸா இருந்து பிசினஸ் ஆங்கிள் தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு ஆரம்பிச்சேன். பட் 3-4 நாள்ல வந்து எந்த போர்ஷன் போட்டாலும்
என்ன கோர்ஸ் லான்ச் பண்ணாலும் அதுக்கு ஆடியன்ஸ் இருந்துட்டே இருந்தாங்க. பயங்கரமான நம்பிக்கை மேல, அவங்க வச்ச நம்பிக்கை தான் என்ன பதற வச்சுச்சு. என்னடா இவ்வளவு தூரம் ஒருத்தவங்க நம்புறாங்க, அதுக்கு ஜஸ்டிஸ் பண்றோமா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேட்க ஆரம்பிச்சேன். ஜஸ்டிஸ் பண்றோம், ஜஸ்டிஸ் பண்றோம்னா இது நல்ல விஷயம் பண்றோம், இல்ல நல்லா பெரிய ஸ்கேல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா வந்து ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணேன். என்னுடைய ஃபேஸ்புக் கோர்ஸுக்காக அதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 4 வெபினார். என் பசங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, இதான் பாதர் ஆஃப் வெபினார்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 4 வெபினார் 5 வெபினார்னு கண்டினியூஸா நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெய்லி ஈவினிங் 8 மணி ஆனா வந்து தர்மி வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெபினார் பண்ணுவேன். வாங்கி படிச்சாங்க, படிச்சவங்க எல்லாருமே வந்து இப்ப 700 பேர்ல அட்லீஸ்ட் 100 பேர் சூப்பர் ப்ராஃபிட் பார்த்தாங்க. அதுல ஒரு 10% ஆஃப் தி பீப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்லயே வந்து 4 lakh 5 lakh 6 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணாங்க அந்த கோர்ஸ் படிச்சு. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு அதை பண்ணதுல எனக்கு செம ஹாப்பி, செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனா என்ன ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் டிப்ரெஷன் மோடுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு பெரிய கேள்வி கொண்டு வந்துச்சு. என்ன எத்தனை பேர் டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னு அப்பதான் தோணுச்சு. நம்ம என்னென்னலாம் பண்ணி லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணும், நானும் டிப்ரெஷன் ஸ்டேஜ் தான் போயிருக்கேன், அதுல இருந்து எப்படி வெளியே வந்தோம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதை வந்து ஒரு கோர்ஸா கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். ஏற்கனவே கோவிந்த் வந்து ஒரு சேலஞ்ச் நமக்கு இருக்கிறது, மனசனுக்கு சேலஞ்ச் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. சோ நம்ம ஒரு சேலஞ்ச் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே டஃபஸ்ட் இது வந்து என்னன்னா காலையில எந்திரிக்கிறது. ஆமா, எனக்கு என்னையுமே தூங்குறப்ப எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படிதான் இருந்தேன். பட் என்ன அப்படின்னா ஒரு 21 நாள் வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது ஒரு ஹேபிட் ஆஃப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அது ஈஸி பண்ணிடலாம். இப்ப வந்து லெஸ் தென் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ்னா அது ஈஸியா கொண்டு வந்துருக்கலாம். நம்ம வந்து ஒரு லைஃப் சைக்கிளுக்கு அடாப்ட் ஆயிருப்போம், அதுல வந்து நம்ம வந்து ஹேபிட்டா மாத்தணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் ஒர்க் கிடையாது. ஸோ கண்டினியூஸா வந்து திரும்ப திரும்ப பண்ணி அதுக்கு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய. அந்த காலையில எந்திரிக்கிறது வந்து எல்லாராலும் எந்திரிச்சிட முடியாது. ஸோ ஒரு சேலஞ்ச் வைப்போம், அந்த சேலஞ்சில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா லைஃப் அவங்க பார்க்குற கண்ணோட்டம் மாறும் அப்படிங்கிறத நம்பிக்கை. ஓகே, ஸோ அந்த காந்தியெலாம் இருக்கார்ல, அவர்லாம் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் வந்து நிறைய நடப்பாராம். அதனால தான் வந்து இந்த தண்டி மார்ச்லாம் வந்து அவருக்கு ஈஸியாக போயிருச்சு. ஸோ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரிஞ்சதில்லை. ஏன் அப்படின்னா நான் காலையில் ரன்னிங்லாம் போவேன், 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்லாம் ஓடிருக்கேன். ஸோ எனக்கு அது நேச்சுரலாக வர ஒரு விஷயம்தான். அதை வந்து ஒரு சேலஞ்சா பண்றப்ப எனக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. சரி, இத்தனை பேரை வந்து நம்ம காலையில எழுப்பி விடுறோம், அவங்கள சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு. ஸோ ஒரு போஸ்ட் போட்டு அது எடுத்தோடனே அது வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு. 85 பேர் ஆர்கானிக்கா ஜாயின் பண்ணாங்க. நான் அதில் தான் பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் போட்டேன். இந்த பேட்சுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே போறேன். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் நானும் ஆன்லைன்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணேன், யாராவது 5 மணிக்கு பண்றாங்களான்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தேன். யாரும் 5 மணிக்கு பண்ணல. 5 மணிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது வந்து யாருன்னா குடுகுடுப்புக்காரன் தான். நைட்டு வந்து நைட்டு வந்து 5 மணிக்கெலாம் வந்து காலையில வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எஸ் ப்ரோ, நீங்க வந்து உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணது வந்து நீங்க எவ்வளவு பெனிஃபிஷியலா நீங்க எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு வந்து உங்க கிளாஸ் அட்டன் பண்ற எல்லாருக்குமே வந்து 100% பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலா நானும் நம்புறேன். நிறைய பேரோட ஃபீட்பேக்ஸ் பார்க்கும்போது அதுதான் தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்க சொன்னீங்க, நீங்க நிறைய கோர்சஸ் எடுத்திருக்கீங்க, நீங்க நிறைய கிளாஸ் போனீங்க, நீங்க நிறைய வெபினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணீங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு இப்போ நீங்க வந்து பண்ற ஒர்க் ஷாப்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? திருக்குறள் இல்லாத ஒரு விஷயம் வேற யாருமே சொல்லிக் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன்.
நம்மளுடைய பழைய புக்கு இருக்குல்ல அதுல இருக்கிற கருத்துக்கள்ல எக்கச்சக்கமான கருத்துக்கள் அதுல இல்லாத ஒண்ணு வேற யாரும் வந்து ஃபாரினர்ஸ் யாரும் சொல்லல. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். இவ்வளவுதான் வந்து சிம்பிள் லாஜிக். ஓகே, நீங்க என்ன ஒரு ஸ்பீக்கர் எடுத்துக்கோங்க, என்ன ஒரு ஆத்தர் எடுத்துக்கோங்க, ராபின் சர்மாவா இருக்கட்டும், இல்ல பிரெயின் ட்ரேசியா இருக்கட்டும், ஜாக் அன்ஃபீல்ட், டோனி ராபின்ஸ், யாருனாலும் எடுங்க, அவங்க ஃபர்ஸ்ட் தொடர்றதே வந்து எதுல தொடுவாங்க அப்படின்னா தாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன், இதுதான் அவங்க ரொம்ப பேசுவாங்க. ஓகே, இது எல்லாமே நம்மளுடைய இதுல இருக்கு. எந்த ஒரு இடத்துல அவங்க வித்தியாசப்படுத்துறாங்க அப்படின்னா, தி வே தே ஹவ் பேக்கேஜிங், தே ஹவ் பேக்கேஜ். ஓகே, அவங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டபிள் ஸ்டெப்ஸா கொடுப்பாங்க. புக்கில் ரீட் பண்ணுறப்ப நல்லா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, புக்கை ரீட் பண்ணுவோம், ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும், அந்த புக்கை படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், அடுத்த புக்குக்கு மூவ் ஆயிரும். என்னுடைய தாட்டே வந்து என்ன அப்படின்னா, ஒரு புக்கை படிச்சீங்கன்னா அந்த புக்கில் இருந்து ஒரு தாட்டாவது எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகே, நானும் நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவேன். அதனால் நானும் அந்த தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், இத்தனை புக்கு படிக்கிறதோட படித்த ஒவ்வொரு புக்கில் இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோமா, அதுதான் ஃபஸ்ட்டு தாட்டாக வந்துச்சு. ஸோ அதான் நான் வந்து சொல்லுவேன், ராபின் சர்மா வந்து 5 மணிக்கு எந்திரின்னு சொல்லுவார், எழுப்பிட மாட்டார். நான் எழுப்பிடுறதுக்காக ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க எல்லாருமே பண்ணுறாங்க, கூட சேர்ந்து நம்மளும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கலெக்டிவான ஒரு எனர்ஜி தான் அது வந்து 5 AM சேலஞ்ச். ஓகே, அதில் வந்து மேஜிக் நடக்கும் அப்படின்லாம் நான் எதிர்பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பண்ணல. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் கொண்டு வரேன், காலையில் எழுப்பிடுறேன். எழுப்பிவிட்டோம்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மிச்சமாகும். 3 மணி நேரம் மிச்சமாகுது அப்படின்னா அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணலாம். காலையிலேயே பாசிட்டிவாக ஒரு விஷயத்த கேட்டுட்டு போகிறப்ப அவங்களுடைய மைண்ட் நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், காலையில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போனோம். அது என்னன்னா சூப்பரான ஒரு சேஞ்சு ஒவ்வொருத்தரும் லைஃப்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணார், அவரும் இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷன்லையும் அவரோட மீட்டிங் வந்து எத்தனை மணிக்கு வைக்கிறாங்கன்னா அவங்களோட டீமோட சேர்ந்து அட்டன் பண்ணாங்க. காலையில் 5:30 அவர் வாக்கிங் போகிற டைம் தான் அவரோட ஆஃபீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காரு, ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பை 6:30 அவங்களுடைய கம்பெனியோட அன்னைக்கு என்ன டு டூ லிஸ்ட்டோ அது ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன டைம் இருக்கு அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று, நான் கிராமத்துலேருந்து தான் நான் வந்தேன் ஆக்சுவலாக, எனக்கு ஒரு ரொம்ப ரூரல் ஏரியா சிவகாசி பக்கத்தில். எனக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு, என்னுடைய ஜேர்னியில் நான் என்னெல்லாம் பார்த்தேன், நான் என்ன கற்றுக்கிட்டு அப்ளை பண்ணேன், அதை அப்ளை பண்ணனால ரிசல்ட் வந்துச்சா, இது எல்லாமே நான் பார்த்து எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சோ, எனக்கு எது நான் ரிசல்ட் பார்த்தனோ ஓவர் தி இயர்ஸ், ஒரு நாளில் பண்ணிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஓவர் தி இயர்ஸ் என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுக்கணும். ஏன்னா நிறைய செமினார்ஸ்லாம் நானும் போயிருக்கேன், அதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் பேசலாம், அதை 2 நிமிஷத்தில் பேசிட்டு இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு காமிக்கலாம். நான் வந்து என்னன்னா, ஐ வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட், நான் உங்க கூட வந்து ஒரு பட்டி சிஸ்டம் தான் அது, நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், வாங்க சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு நீங்க உலகத்துல, நம்மளும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம். நீங்க யூஆர் நாட் அலோன், வி ஆர் டுகெதர் அப்படிங்கிற அந்த ஃபீலுக்காக தான் இந்த 21 டே சேலஞ்ச், 21 DC கம்யூனிட்டி, அதுதான் அப்படிதான் அது ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து ஒரு 1000 மக்களை ரீச் பண்ணியிருக்கோம், அது ஒரு பெரிய சக்சஸா பாக்குறேன். சூப்பர் ப்ரோ, அமேசிங். நீங்க சொன்னது சோ ட்ரூ. ஏன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் வெபினார்ஸ் எல்லாம் நாங்களும் வந்து பர்சனலா கோவிட்க்கு முன்னாடியும் சரி அண்ட் கோவிட்க்கு அப்புறமும் வந்து பார்த்து பாக்குறது அண்ட் யூடியூப்ஸ்ல கூட நிறைய விஷயங்கள் பாக்குறோம். பட் நீங்க சொன்ன ஒரு விஷயம் அண்ட் உங்களோட அந்த எங்களோட இன்டர்வியூ, நீங்க டிஜே ஸ்பாயில் இன்டர்வியூ பண்ண பிறகுதான் எங்களுக்கு அதோட ஒரு யூனிக்னஸே தெரிஞ்சது. ஏன்னா நீங்க வந்து கையோட வந்து இப்போ இது பண்ணுங்க, இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு டே ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி அது கொடுக்கும் போது அந்த 21 டேஸ் அது கண்டினியூஸா பண்ணும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஹேபிட்டா ஆயிடுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி லாட் ஆஃப் டைம் அது வந்து கண்டிப்பா இருக்கு. ஏன்னா காலை நீங்க உங்களோட ரிச்சுவல் நீங்க ஒரு தடவை சொல்லிருந்தீங்க, சோ 8:00 when before the world wakes up, சோ என்னோட பாதி டே ஹாஃப் டே ஆஃப் த வர்க் இஸ் டன் அப்படினு சொல்லிட்டு அது சீரியஸா பர்சனலா நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எங்களோட வேக் அப் டைமே பாத்தீங்கன்னா 10-11 மணிக்கு மேலதான் இருக்கும். சோ கோவிடுக்கு முன்னாடி பிகாஸ் ஆஃப் ஒர்க், பட் கோவிட்க்கு அப்புறமும் வந்து அது பழகிடுச்சு, சரி நம்ம ஏஞ்சி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபார் பாஸ்ட் 4 மந்த்ஸ் நாங்க வந்து லிட்டரலா வி ஃபீல் தட் வி வேஸ்டட் லாட் ஆஃப் டைம் சொல்லிட்டு. பட் இப்போ வந்து இந்த 20 டேஸா வந்து வி ஆர் யூசிங் இட் இம்மென்ஸ். சோ நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க, 2 hours கழிச்சு பார்த்தா என்னடா இன்னும் 7 மணிதான், அது இன்னும் 8 மணிதான், இன்னும் காலையிலேயே பிறக்கலையே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்ற மாதிரி அண்ட் லாட் ஆஃப் டைம் ஃப்ரம் அதர் திங்ஸ் ஆல்சோ இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட இதுல வந்து அதுதான் நாங்க வந்து பர்சனலா ஃபீல் பண்ணோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது வந்து ரியலா இருக்கு. இதுல நீங்க ஒன்று சொல்றீங்க, அதை டக்குன்னு பண்ணும் போது அண்ட் யூ ஆல்சோ கெட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ்.
சோ அதுதான் வந்து விச் மேக்ஸ் பீப்புள் ரியலி ட்ரஸ்ட் ஆன் யூ. சோ அந்த அந்த நம்பிக்கை இருந்தனாலதான் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, என் மேல நம்பிக்கை வச்சு நிறைய பேர் என்ரோல் பண்றாங்க. சோ இன்னி வரைக்கும் வந்து ஒவ்வொரு பேட்ச்ல இப்ப எங்களோட பேட்ச்ல வந்து மோர் தென் 200+ மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்னாலதான், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு லெக்சரராவோ இல்ல ஒரு குருவா வந்து சொல்லி கொடுத்துட்டு போறது இல்லாம நிறைய பேருக்கு பர்சனலான ஒரு விஷயங்கள் ஷேர் பண்றீங்க, அவங்களோட பர்சனல் விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறீங்க. சோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் வி ரியலி லுக் இன் டு யூ. சோ ஆஸ் அ ரியல் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாம், சோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ் மூவிங் ஃபார்வர்ட் ப்ரோ, இப்போ இந்த 21 டேஸ் ரிச்சுவல்ல வந்து இந்த கைடட் மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜென்ரல் நம்ம பாட்டுக்கு நம்மளே உட்காந்துட்டு ஒரு செல்ஃப் மெடிடேஷன் பண்றதுக்கும் ஒரு கைடட் மெடிடேஷன் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அண்ட் ஹவு டஸ் இட் ரியலி ரீச் இன் டு பீப்புள்? இப்போ என்னன்னா நீங்க செல்ஃப் மெடிடேஷன் பண்ண சொன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கயோ வாண்டர் ஆயிட்டு இருக்கும் மைண்ட், பட் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க, லைக் ஹவு டிட் யூ இம்ப்ளிமெண்ட் இன் யோர் லைஃப் அண்ட் மற்றவங்களுக்கு? ஓகே, இந்த கைடட் மெடிடேஷன்லாம் இருக்குல்ல, இது வந்து என்னன்னா டு ஸ்டார்ட் வித் கைடட் மெடிடேஷன் பண்றது ஈஸி. மெடிடேஷனே வந்து என்ன அப்படின்னா ஃபோக்கஸ்டா ஒரு இடத்துல இருக்கிறது தான். நம்ம வந்து சாமியார் கிடையாது. ஓகே, அந்த காலத்துல வந்து காட்டுல போய் இருந்துக்குவாங்க, பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிற முடியும். இன்னைக்கு நிறைய பேர் பண்றாங்க, அது கம்ஸ் பை பிராக்டிஸ் தான், இல்லைன்னு சொல்லல. பட் நமக்கு வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஃபோக்கஸ் வேணும். அந்த ஃபோக்கஸ் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணுமோ அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ்டா ரைட் திங்ஸ் அதுல கரெக்டா ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளால மூவ் ஆன் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயம் நமக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல தான் தாட்ஸ் வருது. அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறப்ப யூ வில் பிகம் ஏ மேக்னெட். அது மூலியமா நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் வந்து நான் கத்துக்கிட்டது. இது வந்து சின்ன வயசுல பண்ணிட்டு நடுவில் ஒரு 2-3 வருஷம்லாம் நான் பண்ணாம இருந்திருக்கேன். நான் மெடிடேஷன் நடுவில் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இருந்திருக்கு, அதுல இருந்து நான் மாறி திருப்பி வந்து இதே விஷயத்துக்கு நான் கண்டினியூ பண்ணேன். ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க எதை வந்து ஃபோக்கஸ் போகணுமோ அதை வந்து ஒரு கிராஃபிக்கலா நீங்க வந்து மைண்ட்ல யோசிப்பீங்க. ஓகே, சங்கர் படம் மாதிரி தான். அதுல இதெல்லாம் பாசிபிளா நம்ம யோசிப்போம். பட் அது எல்லாமே பாசிபிள் தான். உங்க மைண்ட் என்ன இமேஜின் பண்ணதோ அது எல்லாமே பாசிபிள் தான். ஓகே, சோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்றப்ப, அதுவும் காலையில அந்த டைம்ல, நீங்க என்ன சொன்னாலும் உங்க மனசு கேட்கும். அந்த இடத்துல தான் நம்ம டியூன் பண்றோம். இது வந்து என்னன்னா, இது ஒரு ஒரு வாட்ஸ்அப் மாதிரி. அந்த இடத்துல வந்து மைண்டை சரி பண்றோம். ஓகே, நிறைய பொல்யூட்டடா இருக்கும், டீக்ளட்டர் ஆகாம இருக்கும் மைண்டு, பாடி, சோல் அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து டீக்ளட்டர் ஆகாம இருக்கு. அதை டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பாக்குறது எல்லாம் அழகா இருக்கும், நம்ம லைஃபும் அழகா இருக்கும் அப்படிங்கறத நம்பிக்கை. ஸோ அதனாலதான் கைடட் மெடிடேஷன் டு ஸ்டார்ட் வித். அதுல அவங்க பிராக்டிஸ் பண்ணிடுறாங்க, ஒரு 14 டேஸ் கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல அதை பண்றது ஈஸி. இப்போ போய் உட்கார்ந்தாலே அவங்களுக்கு பை டிஃபால்ட் தெரியும், இங்கதான் போறோம், இப்படி நடந்து போறோம், அங்க இது இருக்கு, இது உள்ள போனா இது நடக்கும் அப்படிங்கிறது அவங்க கண்ணை மூணாலே வரும். அந்த அளவுக்கு வந்து 14 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அதுல என்ன யோசிக்கணுமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமா நான் பார்க்கறேன். ஓகே ஓகே, அமேசிங். ஸோ இந்த 21 டேஸ் ப்ரோக்ராமோட ஒரு ஜென்ரல் அஜெண்டா என்ன, நீங்க எடுக்கிறீங்க, என்ன பண்றீங்க அந்த 21 டேஸ்லன்றது நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா? ஓகே, இது வந்து என்னன்னா இதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட ரிசல்ட் வந்து வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, நான் எதிர்பார்க்காத அளவுக்குலாம் ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, இதே கோவிட் சுச்சுவேஷன்ல ப்ராஜெக்ட்ஸே இல்லை அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து 15 crore ஆர்டர் எடுத்தாங்க. ஓகே, அது பெரிய பூஸ்டர். அவங்க மனசு அதை நினைக்குது, இந்த கம்பெனியில ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே கம்பெனி ஆர்டர் வருது. இது வந்து சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். நம்ம மனசு ஃபிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா இந்த உலகமே உங்களை சுத்தி இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து அல்கெமிஸ்ட் புக்ல சொன்னது. ஓகே, அப்படிங்கிறது தான். பட் இது வந்து என்னன்னா ரியலிஸ்டிக்கா அட்டன் பண்ற எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எல்லாமே வந்து என்னன்னா பர்பஸ் இல்லாம ஓடிட்டு இருக்க லைஃப்ல, சந்தோஷம் இல்லாம ஓடிட்டு இருக்க லைஃப்ல, எல்லாரும் டிப்ரெஷன், போட்டி, பொறாமை, ஈகோ இதுல வாழ்ந்துட்டு இருக்கல, ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு இதெல்லாம் நமக்கு தேவையானு கேட்டோம்னா நம்ம வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கே வரும். எங்க ஓடிட்டு இருக்கோம், ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போனோம், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவேன், லைஃப் ஏன் இவ்வளவு பரபரப்பாக்கிட்டு, அதை நல்லா இருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ரசிச்சு அனுபவிச்சு வாழலாம்ல, அதை நோக்கி தான் நம்ம மூவ் ஆகிறோம். என்னுடைய ஒரே ஒரு தாட், ஜாய்ஃபுல் லிவிங், எவ்ரி மொமெண்ட் சந்தோஷமா இருக்கும். அது வரணும் அப்படின்னா நம்ம வந்து இது எப்படின்னா ஒரு விவசாய நிலம் மாதிரி, அதுல போடுற சீட்ஸ் வந்து கரெக்டான சீட்ஸ் போடணும். அதை சீடு போடுறதுக்கான ஃபர்ஸ்ட் வீக் தான் அது வந்து அதுல நம்ம சொல்லித்தரோம். என்ன அப்படின்னா
நம்ம யாரு, நம்ம பர்பஸ் என்ன, பர்பஸ் கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னா கேள்வி இருக்கும். பர்பஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தா நல்லது, இல்லாம உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா ரொம்ப நல்லது. அதெல்லாம் வந்து கண்டிப்பா பர்பஸ் வச்சுட்டு தான் இருக்கணும் அப்படின்னா யாரையும் கம்பல் பண்றதுலாம் கிடையாது, அது பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆசைப்படாம எதுவுமே கிடைக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆசையே படாத, ஆசையே படாதனா ஆஸ்பிரேஷன் இல்லாம வாழணும்னு அர்த்தம். ஆஸ்பிரேஷன் இல்லாம வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்த ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்காது. அந்த ஆசை வந்தனாலதான் அது இமேஜினேஷன்ல போகுது, இமேஜினேஷன் போனனாலதான் அதுல ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறனாலதான் ரிசல்ட் வருது. கண்டிப்பா ஆசைப்படணும். நம்ம லைஃப்ல நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படலன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லையே பிறகு. இவ்வளவு பிறகு நம்ம வேலைக்கு போகணும், எதுவுமே ஆசை இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக தேவையில்லையா? வயிறுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுத்துட்டு போகலாம்ல. சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் டீப்பா போறோம். பக்கெட் லிஸ்ட் இருக்கு, விஷன் போர்டு, அதோட பவர் என்ன, விசுவலைசேஷன் ஏன் பண்ணணும், நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட எப்படி டியூன் பண்ணணும். ஏன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப வேலை செய்யற ஒரே ஆளு சப்கான்சியஸ் மைண்ட் தான், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் ரைட்டா, நமக்காக வேலை பாக்குது. அதுக்கு அட்லீஸ்ட் நல்ல விஷயத்தை சொல்லிட்டோம்னா அதோட வேலையை பாக்கணுமே, நம்ம நம்ம வேலையை பாக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து சிம்பிளிஃபைடா ஒவ்வொன்றுமே, இதுதான் இன்புட், இதுதான் அவுட்புட், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் வரும், இதுதான் நம்ம சொல்றோம். பட் செகண்ட் வீக்ல வந்து என்னன்னா நம்மளுடைய டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்கு. நான் டிஜிட்டல் ஃபீல்ட்ல இருக்கேன், ஓகே, எனக்கு தெரியும் இதுல எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, டிஜிட்டல் டீடாக்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். ஏன்னா நம்ம எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இது பண்றாங்க, இது அங்க நடக்குது, அது அப்படி நடக்குதுன்னு சொல்லி ப்ரெஷர் நம்மளே எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளவுலாம் தேவையில்லை. நேற்று நான் இன்னைக்கு பெட்டரா இருக்கேனா, எனக்கு இதுதான் கோல், நீ ஓடுறியா ஓடு, அது வேற ரேஸ், அதுல நான் ஏன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படணும், எனக்கு ஸ்விம்மிங் தாங்க வரும், நான் எங்க ரோட்ல போய் ஓடிட்டு இருக்கணும். ஸோ வந்து அந்த இதில் அன்னெசரி கம்பேரிசன்ஸ், ஓகே. ஸோ அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, என்னுடைய ரூட்டு தனி ரூட்டு, இதுக்கு நான் இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிறேன். நேத்தோட நீங்க நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் இந்த மொமெண்ட்ல, அதான் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் அட்டைன் பண்ணிட்டு லைக் பிஸ்னஸ்ல ஜெயிச்சுப்பாங்க, வீட்டில் சந்தோஷம் இருக்கு, வீட்டில் சந்தோஷம் இருக்கும், வேற எங்கேயா தோத்துட்டு இருப்பாங்க. கலெக்டிவா எல்லா ஜோன்லையும் ஜெயிச்சாதான் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம், அதை கொடுக்கறது தான் எனக்கு 21 days. ஸோ அந்த தேர்ட் வீக்ல வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் தான், ஒவ்வொன்றும் வந்து எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த தேர்ட் வீக். அது முடியறதுக்குள்ள ஒரு கைடட் மெடிடேஷன் இருக்கு, 21 minute ரிச்சுவல் இருக்கு, இதெல்லாம் முடியும், அவங்களே டியூன் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒதுக்கிடலாம், இதுதான் நமக்கு வேணும். யார் கூடயும் வந்து ஈகோ மோஸ்ட்லி உடைச்சிருவாங்க, அட்லீஸ்ட் வந்து 60% ஆஃப் தி பீப்புள் ஈகோ உடைச்சிருவாங்க, மீதி 40% இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரெண்டுமே நல்லது. Yes, exactly, exactly. So true, bro. So, இப்போ நீங்க வந்து நம்மளோட இந்த 5 AM வெபினார் தாண்டி வேற என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இருக்கு, என்னன்னா டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து யூ அண்ட் யூ, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம். செகண்ட் லெவல் வந்து யூ அண்ட் பிசினஸ், அதுல வந்து ரெண்டு லெவலா வச்சிருக்கோம். ஒண்ணு வந்து என்னன்னா ஏசியன் கிட்டன் சீக்ரெட்ஸ் சொல்லி அந்த காலத்துல கிங்ஸ் இருந்தாங்கல்ல அரசர்கள், அவங்களுக்கும் சிஇஓஸுக்கும் என்ன சம்பந்தம், அவங்க என்ன நடந்ததுலாம் பண்ணிருந்தாங்க. அந்த காலத்துல வந்து பஞ்சபூதங்களை பத்தி பேசுவாங்க, சக்கரங்கள் 7 chakras அதை பத்தி பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் சம்பந்தமா பேசுவாங்க. இன்னொன்று வந்து இதுல முக்கியமா நம்ம கவர் பண்றது, ஒரு பிசினஸ் பண்றோம்னா எல்லா டைமும் பிசினஸ் உள்ள இருந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிம் பெரியன் ஒருத்தர் வந்து 4 hour ஒர்க் வீக்னு பண்றாரு, நீங்க 4 hour ஒர்க் பண்றீங்களோ இல்ல வந்து இப்போலாம் நம்ம வந்து 48 hours ஈஸியா வந்து ஆவரேஜாவே வந்துடும், சிலர்னா 80 hours ஒர்க் பண்றாங்க, அதை ஒர்க் பண்ணிட்டு ஹெல்த் விட்டுருவாங்க. ஸோ நம்ம இப்ப சொல்றதுல வந்து என்னன்னா 38 hours மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒர்க் பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க, அது இமீடியட்டா பண்ண வேண்டாம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அது போகலாம், பட் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைங்க அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் லெவல்ல பிசினஸ்ல பண்றோம். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லெவல் வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், அதை வந்து கவர் பண்றோம். ஸோ பிஸ்னஸ் கவர் ஆகுது, அதுக்கப்புறம் ஹெல்த், அதுக்கு என்ன பண்ண போறோம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், உங்களுடைய பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், லைஃப் பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், பிஸ்னஸ் பார்ட்னர்ட்ட எப்படி இருக்கணும், உங்க பசங்கள்ட்ட எப்படி இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ்ட்டு எப்படி இருக்கணும், இது எல்லாமே இன்னொரு லெவல். ஸோ ஒரு கலெக்டிவா ஒவ்வொரு ஏரியாலையும் நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது, சரியா? இது நான் எக்ஸ்பர்ட்டா, இதெல்லாம் நம்ம போய் பண்ணிருக்கோமா, நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, ஆனா இந்த ஜோன் வந்து அஸ் எ ஹியூமன் பீயிங் நான் அண்டர்கோ பண்ணிருக்கேன், எனக்கு தெரியும் இதெல்லாம் வந்து பார்லாம், நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமானேன். நீ அடுத்த கேள்வி அதுதான் இருந்தது, நானே வந்து வேற யாரா சொன்னானா, நீ என்ன சொல்ல வந்துட்ட, அந்த குவெஸ்டின் தான இருக்கும் ரைட்டா? அதான் சொல்றேன், ஐம் நாட் யுவர் ஃபுல் டைம் டீச்சர் எல்லாம் கிடையாது, எக்ஸாமுக்கு முன்னாடி உனக்கு சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட் வந்து பாரு, கண்டிப்பா பாஸ் ஆயிடும், உனக்கு பாஸ் பண்ற கான்பிடன்ஸ் என்னால கொடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய இதயம், ஸோ அந்த எண்ணத்துலதான் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
சூப்பர் ப்ரோ. ஸோ மேபி எனக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பேசும்போது 21 days கழிச்சு உங்க உங்களோட வெபினார் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா மக்கள் எல்லாம் மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காகவே வந்து இன்னொரு எல்லா 21 days சொல்லிட்டு அண்ட் உங்களோட லைஃப் லைஃப் டைம் பிளான் மாதிரி கூட ஒரு கோர்ஸ் ஒன்று வச்சிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து புக்கு படிக்க டைம் இருக்காது, நிறைய பேருக்கு வந்து ஆடியோ லேர்னிங்கோ வீடியோ லேர்னிங்கோ இருக்காது, இல்லை இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியாக இருக்கிறது கஷ்டம். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் ஏ பார்ட் ஆஃப் கம்யூனிட்டி, லாங் டேர்ம் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள்லாம் எல்லா புக்கையும் படிச்சுட்டு இருக்காங்க, அதுக்கெலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாங்க. உங்களுக்கு பதில் நான் பண்ணுறேன், நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ரிசல்ட் வரும். அதுதான் வந்து அந்த லாங் டேர்ம் ஜேர்னி, அதுதான் இன்னர் சர்க்கிள் மெம்பர்ஷிப் பண்ணுறாங்க. இப்போ வந்து 3 years அப்படியே கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ். ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க இந்த சொன்ன பதிலுக்கு வந்து எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் எனக்கு லிங்க் ஆகுது. ஸோ எக்ஸாம்க்கு முன்னாடி ஹெல்ப் பண்ற நண்பன் சொன்னீங்க. ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ். ஸோ நீங்க வந்து எல்லாமே எடுத்துட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு எல்லாமே ஏத்திக்கிறேன், உனக்கு வந்து அதுல இருந்து என்ன பெனிஃபிட் வரும்ன்றது மட்டும் நான் உனக்கு பாஸ் பண்றேன்ற மாதிரி வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியா நீங்க வந்து சொல்றீங்க. ஒரு தாட் இருக்கு என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கல, எனக்கு இது படிக்கிறது நார்மலா வருது, நேச்சுரலா வருது. சோ வந்து அதுக்கு மேல மாங்க் மேல ஒண்ணு சுத்தல, அதெல்லாம் நல்லா ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கேன், ஜாலியா தான் சுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துருக்கேன், ரெண்டு தரணியும் பாத்துருக்கேன். அதெல்லாம் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லாம் வந்து அவ்வளவு ஃபன் பண்ணிருக்கோம், இல்லலாம் சொல்லல. பட் எப்போ வந்து உங்களுக்கு பர்பஸ் டீப்பா வர ஆரம்பிச்சிருச்சோ அதுக்கப்புறம் வந்து உங்களை அறியாமலே நீங்களே வந்து இன்டர்னலா நிறைய சேஞ்ச் ஆகுவீங்க. அந்த சேஞ்ச் வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒவ்வொரு விஷயமும் ஏன் பண்றோம், இது கரெக்டா தானே பண்றோம், அதாவது யூ ஹாவ் டு டு தி ரைட் திங்ஸ் எத்திக்கலி லீகலி மாரலி, இந்த விஷயம் வந்து ஒருத்தனுக்கு கரெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா மனுஷன் நிறைய தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணாத மனுஷனே இல்ல, தப்பு பண்ணி திருந்தாட்டி அவன் மனுஷனே கிடையாது. சோ இந்த ஜோன்ல அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும். அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் வந்துருச்சு அப்படின்னா யூ கேன் சேஸ் எனி திங் இன் லைஃப், எது நினைக்கிறோமோ அதை அப்படியே அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நிறைய நீங்க மாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து மக்கள் தொடர்புல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டு பண்றது, இன்னொன்னு அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல கம்ப்ளீட்டா அவங்களை அர்ப்பணிக்கிறது. எனக்கு வந்து என்ன பிடிக்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு கோல் வச்சிருக்கேன், 10 லட்சம் தமிழ் மக்களுக்கு டெக்னாலஜி இன்டர்நெட் லைஃப் டூல் சொல்லி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும். இதுதான் என்னுடைய லைஃப் கோல். ஒவ்வொருத்தவங்க பிறந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கும், நான் பிறந்ததுக்கு ரீசன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அது பயங்கர ஆழமா நம்புறேன், அது ரிசல்ட்லையும் பாக்குறேன். இது வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்ன யோசிச்சேன், சி எனிபடி நீட்ஸ் டு ஹேவ் பிராண்டிங், சரியா? நான் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மார்க் எதுக்காக அப்படின்னா, என்னுடைய பிசினஸ் ரெண்டுமே டிஜிட்டல்ல தான் இயங்குது. என்னுடைய சோசியல் லீகலா இருக்கட்டும் இல்ல குவான்சி இன்ஃபோடெக்கா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து டிஜிட்டல் பிசினஸ் தான். பட் எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நோக்கி போறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். முன்னாடி இருந்ததோட சந்தோஷம் சொல்றதோட ஆனந்தம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், அது பயங்கரமான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அந்த அது ஒரு அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மார்க். அண்ட் இன்னொன்னு, அந்த ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் சேஸ் பண்ணி போறேன் நான், அது நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் வந்து அன்வைண்ட் பண்றப்ப ஐ கெட் நியூ கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால வந்து சோ 8 மாசம் வந்து நாடு, 4 மாசம் காடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அந்த லக்கில் ஐ காட் ஆல் திஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் கிளியர்டு, வீட்டுல எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கியாச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்க சொல்லும் போது வந்து நிறைய டூல்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ நீங்க வந்து நிறைய டூல்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஸோ ஹவு யூஸ்ஃபுல் இஸ் இட் இன் அ டெய்லி பேசிஸ்? ஸோ நிஜமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஈஸியா இருக்கா ஒரு லேமேனுக்காக நான் கேட்கறேன். அவங்க வந்து ஏன்னா டெய்லி இது எல்லாத்துக்குமே நான் டூல் யூஸ் பண்ணுமா, ஒரு எல்லா விஷயத்துக்குமே டூல்ஸ் யூஸ் பண்றதுன்னு வந்து நிறைய பேர் எவ்வளவு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க தெரியல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க ஹவு ஈஸிலி கேன் இட் சேஞ்ச் யுவர் லைஃப்? சிஸ்டமும் ப்ராசஸும் டூலும் நம்மளுடைய வேலையை கம்மி பண்ணிச்சுனா நல்லது. அது பண்றது ஒரு வேலையா இருந்துச்சுன்னா அது தேவையில்லை. ஓகே, உங்களுடைய மொபைல் இருக்கு, அதுல ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்கு, எல்லா ஆப்பையும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை. ஓகே, நம்ம யூஸ் பண்ண போற ஆப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய வேலையை குறைக்கணும். இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா இந்த ஆப்பையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமான வேலையா போயிடக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃப்ரீயா அவைலபிளா நிறைய ஆப்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்றப்ப உங்களுடைய வேலையை வந்து குறையுது, உங்களுக்கு பதில் நீங்க இந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகுது, உங்க வேலையை அது பண்ணுது, ரைட்டா? நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் யார் வந்து ஸ்மார்ட், நீங்களா உங்க மொபைல் போனா?
உங்க மொபைல் போன் சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு சாப்பிடுங்கன்னு அது சொல்லக்கூடாது, இத்தனை மணிக்கு காரை வந்து புக் பண்ணணும் அது சொல்ல தேவையில்லை. எனக்கு அறிவு இருக்கு, நான் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணு, நான் சொல்ற ஆப் மட்டும் இருக்கட்டும், அது நான் சொல்ற வேலையை மட்டும் பண்ணட்டும். ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் வரவும் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும், ஒரு யூடியூப் அப்டேட் வரும், அந்த யூடியூப் போவோம், அந்த இடத்துல போட்டிருக்கோம் சிம்பிள் இது செய்தாரான்னு போட்டிருக்கோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், அதை போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வனிதா வட சுட்டாங்கன்னு இருக்கும், அதை போய் பார்ப்போம். இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அவங்க வீட்டுல உங்க வீட்டுல சாப்பாடு பொங்கினாங்களா அதை பாருங்க அப்படிங்கறதான் என் தாட். ஓகே, சோ வந்து நீங்க வந்து எது நோக்கி போகணுமோ அதை நோக்கி போங்க, எது வேண்டாமோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதனாலதான் சோ வந்து நான் சொல்ற டூல்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் டூல்ஸ், நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இமீடியட்டா ரிசல்ட் வரும். காலையில அலாம் அடிக்கிறதுக்கு டூல் இருக்கு, ஃபைன், ஓகே. நீங்க இன்னைக்கு இந்தந்த வேலையெல்லாம் பண்ண போறீங்க, நான் சம்டைம்ஸ் நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்க அந்த இடத்துல டூல் யூஸ் பண்றதோட நோட் பேட்ல எழுதுங்க, உங்க நியூரான்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், உங்களை வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சில இடத்துல சில இடத்துல இந்த டூல் தாராளமா யூஸ் பண்ணுங்க. நீங்க இல்லாதப்ப ஒரு வேலை பண்ணும், நீங்க தூங்கிட்டு இருக்கப்ப ஒரு ஆப் வந்து உங்க வேலையை பண்ணுது அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணிட்டு போலாமே. ஓகே, ஒரு எக்ஸல் ஷீட் அதுவே ஃபார்ம் பண்ணுது, எக்ஸல் ஷீட்ல டேட்டாவை அதுவே செலக்ட் பண்ணி போடுது, ஆட்டோமேட்டிக்கா மெயில் அனுப்புது, ஆட்டோமேட்டிக்கா எஸ்எம்எஸ் அனுப்புது அப்படின்னா நீங்க தூங்குங்க, உங்களுக்கு பேமெண்ட் வருது, பை டிஃபால்ட் அங்கங்க எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்றது என்ன இருக்கு? ஸோ எஸ் ப்ரோ, இப்போ நீங்க வந்து வாட் நெக்ஸ்ட், ஸோ வேற என்ன பிகர் பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? உங்களை வந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எந்த மாதிரி ஒரு தரணி தரணா நீங்க பார்க்க, என்ன என்ன வாட் வாட் டு யூ ஹேவ் இன் ஸ்டோர் நெக்ஸ்ட்? நிறைய பேர் லைஃப்ல வந்து நம்ம டச் பண்ணனும், நிறைய பேரோட லைஃப்ல டச் பண்ணனும். ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா இந்த கோல்? 10 லட்சம் அப்படிங்கறது நம்பர் இருக்குங்க. 10 லட்சம் வந்து பை டிஃபால்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதுல வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுல வந்து இப்போ வந்து 1000 பேரை டச் பண்ணிருக்கோம். 10 லட்சம் பேருக்கு வந்து நம்ம கருத்து எப்படியாவது போய் ரீச் ஆகணும். சின்ன சின்னது தான், அதாவது வந்து காம்ப்ளிகேட்டடா கொண்டு போனா யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வராது. ஏதோ தம்பி ஏதோ சொல்லுதுல என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கற அளவுக்கு வச்சுக்கிறோம். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அது அந்த மாதிரி தாட்ஸ் தான் என்னுடைய இதுல இருக்கும். ஸோ 10 லட்சம் பேருக்கு அதை நம்ம கொண்டு போகணும். அண்ட் இன்னொன்னு வந்து ஹியூமன் மைண்ட் வந்து என்னன்னா அது எவால்வ் ஆகும். இன்னைக்கு இருக்கிறத வச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் இது வந்து ஒரு சாலிட் கோலு, அதை நோக்கி போறப்ப இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகும். அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஓகே, இது நல்லா இருக்கு, இது நம்ம வந்து சொன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா தட் மைட் பிகம் எ கோர்ஸ். எஸ், ஸோ மக்களே இது வந்து நிறைய பேர் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய வியூஸ் வந்துட்டு இருக்கு, ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி என்ன அப்படின்றத ஜஸ்ட் அட்லீஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. ஸோ நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாம கூட உள்ள சேர்ந்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து அட்லீஸ்ட் எனக்கு அல்ல ஏஞ்சா போதும்ப்பா அப்படின்னு சேர்ந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதோட விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதோட கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சும் வந்து சேர்ந்துருக்காங்க. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 99.9% வந்து நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்துல, பிகாஸ் only because of speed of implementation. So and the process vandu avaru romba beautiful ah panuvaru. So I tell that neenga kandipa vandu inda course vandu ivar pannit irukra inda course oda per enna bro, neenga enna vechirkinga inda 777 course? 21 day challenge 21 days oda 5 am webinar challenge vandu kandipa vandu next batch vandu August 3rd la irundhu start panna poranga. So adula vandu kandipa neenga vandu paathitu irukravanga vandu just give it a try. Neenga vandu perusa onnu idhula lose panna poradilla, kandipa 100% neenga gain dhaan panna poringa appdin solla na solren. And yes bro, neenga vandu engal 20 days la vandu unga mission statement padinga, unga mission statement padinga nu solla solirkinga. So ungala mission statement enna neenga solunga? எனக்கு தூக்கம் போச்சு, அடிக்கடி போன் பண்ணி சொல்லுவேன், ரெண்டு பேர்த்தையுமே சொல்லுவேன். அதாவது வந்து குமரவேல், சி கே குமரவேல், நேச்சுரல்ஸ் சிஓ, அந்த சித்தார்த் ராசிகர், ரெண்டு பேர்த்தையுமே நான் சொல்லுவேன். இத சொன்னதுல இருந்து எனக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா வந்து மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் நீங்க அதை எப்படியாவது பண்ணணும், எப்படியாவது பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுது. எஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க இப்போ வந்து சொன்னீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பேர் ஒரு மென்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஹேவிங் அண்ட் மென்டர்? ஸோ ஒருத்தருக்கு வந்து லைஃப்ல வந்து இருக்கிற பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப்ல ஒருத்தராவது ஒரு மென்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அண்ட் வை? யார்ட்டையாவது போய் புலம்புறதுக்கு ஆள் வேணும். மென்டர் வந்து ஜட்ஜ் பண்ணாம வந்து கேட்பாங்க, ஓகே, ஏ இதே மாதிரி எனக்கு நடந்துச்சுடா, நீ வந்து பண்ணலாம் பரவாயில்ல, இது இதெல்லாம் தாண்டிதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஆள்வேன். ஓகே, வேற யார்ட்டையா போய் சொன்னா கலாய்ச்சி விட்டுருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சொன்னா ஏ போடா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மென்டார் வந்து நம்ம ஏதோ ஒன்று சீரியஸா சொல்றோம், இவன் ஏதோ ஒன்று கோத்ரூ பண்ணிட்டு இருக்கான்,
இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது வந்து மென்டாரோட வேலை. சில ஃப்ரெண்ட்ஸே வந்து நீங்க உங்க மென்டாரா வச்சுக்கலாம். எனக்கு கார்த்திகேயன்னு ஒரு நண்பர் இருக்கு, என்னுடைய ரன்னிங் ஃபுல்லா அவர் தான் மென்டர். என் வயசு தான் அவருக்கு. எனக்கு நான் அந்த இடத்துல அவர் வந்து என்னோட மென்டாரா தான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு தேவையான விஷயங்கள் அவரால் கொடுக்க முடியுது அப்படின்னா லைக் அதுதான் மென்டர்ஷிப்னு நினைக்கிறேன். நம்மளை கைட் பண்ற ஒரு நல்ல ஃபோர்ஸ் வந்து மென்டர். இந்த பொறுத்த வரைக்கும் அது இருந்தா ரொம்ப நல்லது சொல்லலாம். நிறைய பேர் இல்லாம இருக்காங்க, ரோல் மாடல் இல்லாம இருக்காங்க, மென்டர் இல்லாம இருக்காங்க. அது அவங்களுக்கு கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா ஓகே. நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், நான் சொல்ற எல்லாமே வந்து கரெக்ட்னு நம்பவே நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது கரெக்டோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் 1000 விஷயம் சொல்லலாம், அதுல எது கரெக்டோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க லைஃப் ஸ்டைலுக்கு அது செட் ஆகுமோ அதையும் பாருங்க. சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு நைட் ஃபுல்லா முடிச்சிருக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு, என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அது பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். ப்ரொடக்டிவிட்டி வைஸ் அது நல்ல விஷயம் தான். அப்படி முடிச்சுட்டே இருக்கீங்க கண்டினியூஸா 2 மாசம் அது மாதிரி முடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க ஹெல்த்ல அதை ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன், அதை பண்றத காலையில பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். வேற ஒண்ணுமே இல்லை. நைட் அவுலா இல்லாடி ஏர்லி பேடா அது வந்து கம்பரிசனே கிடையாது. ஓகே, ஆனா காலையில எழுந்திருக்கப்ப யூ ஆர் வின்னிங் அட் தி மொமெண்ட் வென் யூ ஆர் வேக்கிங் அப் பிஃபோர் தி அலாரம் ரிங்ஸ். அங்கே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. எஸ் 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 அண்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா இந்த 20 டேஸா எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, ஸோ தரணி வந்து என்ன பண்றாரு, காலையில ஏஞ்சு ஒரு 2 பேஸ் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் அவரோட டெய்லி ரொட்டீன் எப்படி போவோம் என்ன அப்படின்றது வந்து ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க எங்களோட வெபினார்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு? இது 4 o'clock எந்திரிக்கிறேன், 5 to 6 வெபினார். அதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்ச் இருந்துச்சு, 3:45 ஒரு பேட்ச் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 3:45 எந்திரிச்சிட்டு இருந்தேன். 3:45 to 4:45 வெரி லிமிட்டடா, ஒரு 7 பேர் தான் வந்தாங்க. 7 பேர் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறக்காக நான் அந்த கோர்ஸ் எடுத்தேன், இதே கோர்ஸ் அதை எடுத்தேன். அது நல்லா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, அவங்களும் செம ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 4 o'clock ஷிஃப்ட் பண்ணிட்டேன். 4 o'clock நான் வந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னா லைக் 5 o'clock வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், 6:15 to 6:30 என்னோட இன்னர் சர்க்கிள் மெம்பர்ஸ்க்காக டெய்லி கைடட் மெடிடேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 6:45 to 7:45 டீன்ஸ்க்கான 21-day சேலஞ்ச். ஓகே, அவங்க பப்ஜில போய் உட்காந்துருந்தாங்க, நிறைய நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் என்ன பார்த்தாலும் வாட்ஸ்அப்ல உட்காந்துருந்தாங்க, அவங்க எல்லாரும் அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் போய் அன்இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் அந்த மொமெண்ட்ல அன்இன்ஸ்டால் பண்ணாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க லைஃப்ல நம்மளால வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியும் அப்படின்னு, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப். ஸோ அது நம்ம பண்றோம். 8 o'clock வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து என்னன்னா, ரன் டிஜிட்டல் ஏஜென்சி, அதுல ஒரு 3 கிளையண்ட்டுக்கான ஒர்க் இருக்கும், ஒரு 1 hour 1.5 hour. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து டாக்குமெண்ட்ரி புக் ரீடிங்கு, மதியம் ஒரு 1.5 to 1.5 hours தூங்குவேன். ஈவினிங் வந்து 4:30 to 5:30 எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் சொன்னேன். இது மாதிரி நிறைய வெபினார்ஸ் வந்து காலேஜஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு வெபினார் ஒரு டே ஒரு நாளைக்கு ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கேன் சொன்னேன். நிறைய பேருக்கு டிஜிட்டல் டூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எஸ் அண்ட் இப்போ ரீசெண்டா கூட நீங்க ஒரு சேனல்ல வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, சோ அதை பத்தி சொல்லுங்க. மேபி நிறைய பேரால அந்த அட்டெண்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் மேபி உங்களோட அந்த சேனல்ல நீங்க பண்ற அந்த ப்ரோக்ராம் கூட அட்லீஸ்ட் அவங்க பாக்கலாம். குமுதம் டிஜிட்டல்ல அது ஒரு சீரீஸ் மாதிரி லைஃப் மேஜிக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து என்னன்னா, நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ், அந்த ரூல்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 10 minute வீடியோ 8 minute வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதை பாக்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஏதோ ஒரு நிறைய கருத்துக்கள் கேட்டிருப்பாங்க. நம்ம சொல்றதும் சிலருக்கு வந்து அதான் சொல்லுவேன், அவங்க ஆண்டனா டியூன் ஆயிருந்து அவங்க ஃப்ரீக்வன்சி நம்ம ஃப்ரீக்வன்சி ஒத்து போச்சு அப்படின்னா நம்ம சொல்ற தாட் எல்லாமே அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அப்படிதான் வந்து நம்ம பிடிச்ச ஒரு யூடியூப் சேனலுக்கே நம்ம வந்து இதாகும்ல, நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்படிதான் வந்து அதுல நல்ல நல்ல தாட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கத்துக்கிட்டது, நம்ம அப்சர்வ் பண்ணது, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணது, நம்ம தப்பு பண்ணது, அதை பேஸ் பண்ணி வந்த லேர்னிங் தான் லைஃப் மேஜிக். சூப்பர் ப்ரோ. ஸோ உங்களோட 1 best ரிவ்யூ ஏதாவது இருக்கா? ஸோ ஒருத்தவங்க ரிவ்யூ பண்ணாங்க, அதுதான் எனக்கு வந்து நிறைய பேர் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, பட் 1 best ரிவ்யூ உங்களுக்கு வந்து எப்பவுமே அது அதை யோசிக்கும் போது இன்னும் நம்ம நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி ஒரு பெஸ்ட் ரிவ்யூ. நிறைய ரிவ்யூஸ் இருக்கு வந்து டீன்ஸ் பேட்ச்லயும் சூப்பர் ரிவ்யூஸ் இருக்கு, அடல்ட்ஸ் பேட்ச்லயுமே சூப்பர் ரிவ்யூஸ் இருக்கு. என்னுடைய முக்கியமான நிறைய பசங்க வந்து யாரையும் யார்கிட்ட போயிட்டு புலம்புறதுன்னு தெரியாமதான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. ஓகே, எனக்காக என் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு யார் நம்புறாங்களோ
அவங்க ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா பேரண்ட்ஸ் போய் உட்கார முடியும் ரைட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, என் குழந்தைய நீங்க மாத்திட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இடத்துல வந்து எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. அவங்களா காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு 5 மணிக்கு தான் ரெடி ஆகுறாங்க, 6 மணிக்கு கிளாஸுக்கு என்ன எழுப்பிட்டு வாக்கிங் போக சொல்றாங்க அப்படின்லாம் வந்து காலையில வந்து இது சொல்லுவேன், வெந்தயத்தை போட்டு தண்ணி குடிங்கப்பான்னு சொல்லுவேன். அது ஒருத்தவங்க வீட்டுல அவங்க அம்மா நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு அப்ப கேட்கல நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு தர்மியா நான் சொன்னா கேட்கறாங்க, நான் சொன்னா கேட்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பாருங்க நான் எப்படி மாறுறேன் அப்படின்னு. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமா இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம். ஒருத்தரோட வார்த்தை வந்து ஒருத்தரை வந்து வேற மாதிரி யோசிக்க வைக்கும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்கு, அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அவங்க லவ் ஒன்ஸ் இறந்து இது இறந்து போயிருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஏதோ பயங்கர லவ் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சூப்பரான லைஃப் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. அது வந்து யாராவது ஒருத்தர் இப்ப பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. வாட்ஸ்அப்ல கனெக்ட் வந்து கரெக்ட் கிடையாது ஆக்சுவலா. அது அதெல்லாம் தாண்டி, அதெல்லாம் முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் தாண்டி மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் லவ்ட் ஒன்ஸோட இருந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத என்னுடைய ஃபீல். எல்லார் வீட்லயும் நடக்கிறது இல்லை, அப்படி ஏதாவது வீட்டுல நடந்துச்சுன்னா அதுல பிளஸ்ட் ஃபேமிலி நான் சொல்றேன். ஓகே, அது ரொம்ப முக்கியம். சும்மா நேம் சேக் பேசிட்டு போறதை தாண்டி மீனிங்ஃபுல்லா மனசுல இருக்கிறத குட்டி தீக்குறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் லவ்ட் ஒன்ஸ். அதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் நிறைய பேர் பண்ணாங்க. தட் கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். எஸ் கண்டிப்பா. சோ நானும் அதுதான் சொல்ல வந்தேன். சோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி வெரி யூனிக். ஏன்னா நாங்க வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா ஒரு வெபினார் அப்படின்னா பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும், இல்லைன்னா ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கும், இல்ல ஃபினான்ஸ் பத்தி வந்து எப்படி ஹவு டு மேக் மணி அந்த மாதிரி எவ்ரி வெபினார்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் இன் தியர் ஓன் வே. பட் உங்களோட வெபினார்லோட ஸ்பெஷாலிட்டியே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி ரொம்ப பிடிச்சது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எடுத்துட்டு தெரியாது. அதோட மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மைண்ட் தான் ஹீரோ. நம்ம எல்லாத்தையுமே அந்த ஹீரோவும் இருக்கு, எல்லாத்தையுமே அந்த ஹீரோயின் இருக்கு. அதை வந்து எழுப்பிடணும், தூங்குனது போதும்பா எந்திரிப்பா அப்படின்னு சொன்னோம்னா உடனே வந்து ஒரு ஸ்பைடர் மேனாவோ ஒரு பேட்மேனாவோ இல்ல ஒரு தர்மி மேனாவோ அவங்க அவங்க பேரை போட்டு அவங்க அவங்க பேரை போட்டுட்டு வந்துடுறாங்க, அவ்வளவுதான். சோ எ ஹீரோ கேன் பி எனிஒன். சூப்பர் ப்ரோ. நான் ஆக்சுவலா நெக்ஸ்ட் க்வெஸ்சனும் வந்து இதுக்கு ரிலேட்டட் தான் வச்சிருந்தேன். உங்களோட ஃபேவரட் கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருந்தேன். சோ உங்களோட ஃபேவரட் இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? Leave a legacy. Amazing. Okay. கொஞ்சம் கரெக்டான இன்புட்லாம் உள்ளே போகட்டும், தேவையில்லாதெல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவுட் புட் பை டிஃபால்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அது இன்புட் நான் சொல்கிறது அது தாட்ஸாக இருக்கலாம், வயிற்றுக்கு போகிற இன்புட்டாக இருக்கலாம், ஓகே மனசுக்கு போகிற இன்புட்டாக இருக்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். கரெக்டான இன்புட் வெளியே உள்ளே போச்சு அப்படின்னா வெளியே வர வார்த்தைகளும் நல்லாயிருக்கும். நம்ம கான்சியஸாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வாழ்க்கை ஒரு டைம் பிறந்தாச்சு, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் சந்தோஷமாக இருக்க முடியுமா? யாரையும் புண்படுத்தாமல்
யாரையும் வந்து நமக்கு கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ யாரையும் வந்து புண்படுத்தாம நல்லா இருக்க முடியுமா. ஸோ அதுதான் வந்து மேஜரான ஒரு தாட், அதுதான் லைஃப்னு பாக்குறேன். லைஃப் வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம தான் தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். அது அழகா நம்ம எடுத்து எடுத்துட்டு போக முடியும். நானுமே வந்து எடுக்கிறதுக்கு எனக்குமே கொஞ்சம் காசு வரணும்னாங்க லாக்டவுன்ல. ரைட்டா, 5 மணிக்கு வச்சாங்க, இன்னும் வந்து அதுக்கு மேல வச்சுட்டேன்னா இல்லப்பா அந்த டைம் எல்லாம் வந்து நான் தூங்குற டைம்னு சொல்லிடுவாங்க, வரமாட்டாங்க. 5 மணி வந்து தோணுச்சு. ஜஸ்ட் லைக் இன்னொன்னு ராபின் சர்மா புக் இருக்குல்ல, 5 AM club. ஆமா ஆமா, எனக்கு அது நமக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். சரி, அதனாலதான் எனக்கு ஒரு பேஸ் கிடைச்சிச்சு. ராபின் சர்மா 5 மணிக்கு எந்திரிக்க சொல்லுவாரு, நான் எழுப்பி விடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். பட் உங்களுக்கு வந்து ஆடியன்ஸோட இந்த இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க எதிர்பார்த்தீங்களா? 5 o'clock சொன்னே வருவாங்களா வரமாட்டாங்களா, ட்ரை பண்ணலாமா அப்படின்னு? எப்படி ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ்ல வர ஆரம்பிச்ச பிறகு எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இனிஷியலா? இல்ல, நான் இனிஷியலா போட்டு பார்த்தா இதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓடிடும் நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன், அந்த நம்பிக்கை வந்து இன்னர் சர்க்கிளே இருக்கும், உங்களுடைய நோன் ஃப்ரெண்ட்ஸே எப்பயும் வந்துருவாங்க, அதெல்லாம் பெரிய பிரச்சனையா எனக்கு தோணல. மொதல் வந்து ஒரு 85 பேர் வந்தப்ப எனக்கு வந்து ஓகே ஃபைன், ஒரு அட்டெம்ட் எடுக்கிறோம் அது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 100 பேர் வந்தாங்க, அது கான்ஃபிடன்ஸ் ஏத்துச்சு. ஏன்னா நான் செகண்ட் பேட்சுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடல, ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, தியேட்டர் விட்டு வெளியே வருவாங்க, படம் நல்லா இருக்கு ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி படம் போய் பார்க்கலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி தான் செகண்ட் பேட்ச் ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நான் நல்லா இருக்கேன், என் கூட இருக்கவங்க நல்லா இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பரை சேர்த்து விடுவாங்க, அவங்க ஃப்ரெண்டை சேர்த்து விடுவாங்க, அவங்க பசங்களை சேர்த்து விடுவாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராட்டிட்யூட் காமிப்பாங்க. ஸோ அது அவங்களுடைய பெருந்தன்மை, அட்டன் பண்ண அவங்களுடைய பெருந்தன்மை தான். ஆக்சுவலா அதான் சொல்றேன், இட் இஸ் நாட் அபவுட் தரணி, இட் இஸ் அபவுட் தட் கம்யூனிட்டி. ஆக்சுவலா அவங்க நம்மள ஒருத்தர் நம்மள ரெப்ரசென்ட் பண்றாரு அப்படின்னு ஃபீல் பண்றதுனாலதான் அவங்க வந்து நீங்களும் பண்ணுங்க நம்மளும் சேர்ந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு கூட டிராவல் ஆகுறாங்க. முன்னாடி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்தா ஏதாவது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். சோ இன்னைக்கு வந்து லைஃப் ஆஃப் ராம் பாட்டு ஓடிட்டு இருந்தது. சோ இந்த மாதிரி வந்து how what do you feel about music, you know, as a DJ va na ungala kekkrena engalukku theriyum music how impact it brings in, but as a life as a lifestyle coach or anything you can call it, so andha maadhiri neenga irukinga, so idhu neenga andha music evlo important ah neenga paakringa? enakku music instrument vaaski varadhu, paattu padavum varadhu, சரியா? அதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு ரிக்ரெட் பண்ற ஒரு விஷயம். இன்னைக்கா ஒரு நாள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அது கத்துக்கணும் அப்படினு ஆசை இன்னும் இருக்கு, என் பக்கெட் லிஸ்ட் இன்னும் இருக்கு. ஓகே, பட் இன்ஸ்ட்ருமெண்ட் னு சொல்லிட்டீங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா பரவாயில்லையா சொல்லுங்க, டிஜே டிஜே ஆயிடுங்க. சோ நாங்க வி லவ் டு எதை ஒன்னு கத்துக்கிட்டே ஆகணும்ங்க, ஏன்னா மனுஷனுக்கு கஷ்டம் வரப்ப மியூசிக் தான் வந்து ஆறுதல். ஆக்சுவலா ரைட்டா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு சாங் கேக்குறப்ப அது ரிலேட்டடான இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம். நிறைய நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமா, எனக்கெல்லாம் மழை பெஞ்சானா என்னோட பழைய லவ் ஸ்டோரி ஆகும். ஆக்சுவலா நான் அதை நிறைய டைம் போஸ்டே போட்டிருக்கேன், என் ஒய்ஃபும் கேட்டிருக்கா, சரியா? அது வந்து போஸ்டா போட்டு திட்டு வாங்கியிருக்கேன், சரியா? சோ இதெல்லாம் அதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும், அதெல்லாம் வாங்க முடியாது. இதெல்லாம் வந்து என்னன்னா பை டிஃபால்ட் அது நடக்கிறது தான். ஒவ்வொரு சாங்கும் ஒரு எமோஷன் இருக்கும். நைட் நான் தூங்க போறப்ப இளையராஜா சாங் கேட்டேன், எனக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். காலையில எந்திரிக்கிறப்ப எனக்கு எனர்ஜி வேணும்னு சொன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஓப்பனிங் சாங் தான் கேட்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் தாண்டி அது எனக்கு எனர்ஜி கொடுக்குது ஆக்சுவலா. ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கணும் பார்ப்பேன், ஏன்னா எல்லாரும் வந்துட்டு காலையில நிறைய பேர் வீட்டுல சாமி பாட்டு போடுவாங்க, இட் ஹாஸ் எனர்ஜி அவங்களுக்கு அந்த பாட்டு கேட்கறப்ப அந்த அந்த வைப்ரேஷன். எனக்கு வந்து என்ன வந்து என்னன்னா ஒரு ஒரு செம்ம பீட்டா இருக்கிற சாங் வந்து இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி. ஸோ காலையில வந்து நான் சொல்லுவேன்,
ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா குத்துப்பாட்டு போட்டு ரெண்டு ஆட்னா எல்லாமே சரியா போயிடும். ரெண்டு ஸ்டெப் போடு அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டெப் வராட்டியுமே சும்மா ஸ்டெப் போட்டு பாரு, ஏன்னா கோ அவுட் அது வரணும் அப்படின்னா நீங்க சொல்லுவாங்கல்ல அந்த நாடி நரம்பு எல்லாம் வந்து அந்த யூ ஹாவ் டு ஃபீல் தட் எனர்ஜி, அந்த எனர்ஜியை ஃபீல் பண்றதுக்காக தான் அந்த காலையில வந்து அந்த சாங்ஸ். அதை யோசிக்க மாட்டேன், காலையில வந்து குத்துப்பாட்டு போட்டு சவுண்ட் ஜாஸ்தியா வச்சியும் அதுக்கும் திட்டு வாங்கிட்ட. ஏன்னா நீங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஆரம்பம் எல்லாம் நல்லதா இருந்தது, பயங்கர மோட்டிவேஷனல் சாங்ஸ்ல போக போக கண்ணால கண்ணால சாங் எல்லாம் நான் யோசிக்க தெரியாம லிங்க் அமைச்சிருப்பாரோன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நாலஞ்சு லவ் சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி கதை இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது இந்த மாதிரி எல்லாம். அது அதுக்கு பின்னாடி கதை கிடையாது. இந்த வந்து என்னோட பையனுக்கு வந்து சில சாங்ஸ் பிடிக்கும், கனெக்ட் சாங்ஸ் வித் எமோஷன்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா ரெண்டு விதமான லைஃப் வாழலாம், ரொம்ப லாஜிக்கலா யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணி வாழலாம், இன்னொன்னு எமோஷனலா வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணி வாழலாம். வென் தெர் இஸ் அன் எமோஷன் தெர் இஸ் எ ட்ரஸ்ட். ஓகே, அது புரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆயிரும். எனக்கு வந்து என்னன்னா சில சாங்ஸ் வந்து என் பையனுக்கு பிடிக்கும், அந்த பாட்டு கேட்கிறப்ப எனக்கு அவன் ஞாபகம் இருக்கும், அதுல சில லவ் சாங்ஸ்மே அவனுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த கரெக்டன் தான் அது. மிருதன்னா அது ஒரு மூவி ஒன்று இருக்கும், அதுல வந்து ஒரு சாங் ஒன்று இருக்கும், அதெல்லாம் வந்து அவருக்கு பிடிக்கும், அதனால அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். எஸ் ஓகே ஓகே சூப்பர். சோ நீங்க வந்து சொல்லிருந்தீங்க உங்க பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு சொல்லிட்டு. சோ நீங்க டிஜேயிங் கத்துக்கணும்னு நீங்க சொன்னீங்க, அதை நீங்க பக்கெட் லிஸ்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. நானும் நால்சு வி வுட் லவ் டு டீச் யூ டிஜேயிங். சோ இது வந்து நீங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிப்பா ஒரு 3 to 5 months ஆகும், பட் டிஜேயிங் வந்து நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் 21 days உங்களை வந்து டிஜே ஆக்கிடுறோம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. அண்ட் வி ஹேவ் ஒன் க்வெஸ்சன் ஃப்ரம் ஆடியன்ஸ். ஸோ லாஜிக்கல் அண்ட் இமோஷனல் செம லைன் நான் செம லைனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் கரண். அண்ட் எனக்கு நிறைய பேர் வந்து நம்மளோட ஆடியன்ஸ் வந்து இப்போ நீங்க தமிழ்நாடுல சென்னை ஆர் இந்தியாவில் மட்டும் தான் கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்னா என்னோட கசின் நான் வந்து ஐ வுட் லவ் மை கசின் ஆல்சோ ஷுட் அட்டன் திஸ் பட் அவ வந்து ஷீஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ நீங்க அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்க டைம் ஜோன்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ வந்து ஸ்ரீலங்கால இருந்து அட்டன் பண்ணாங்க, ஆஸ்திரேலியால இருந்து அட்டன் பண்ணாங்க, சிங்கப்பூர்ல இருந்து அட்டன் பண்ணாங்க. ஓகே, என் கோர்ஸ் எல்லாமே தமிழ் தாங்க. இப்போ எப்படி பேசுறோமோ இதே மாதிரி தான் கிளாஸும் இருக்கும். ஓகே, சோ அதல வந்து பெருசா இல்ல, தமிழ் கேக்கல. டைம் ஜோன் மெயினா எப்படி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய காலையில இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்காக தனியா நான் வச்சேன்னா நான் ரொம்ப ஏர்லியா எழுந்திருக்க மாதிரி இருக்கும், இல்ல அவங்க ரொம்ப ஏர்லியா எழுந்திருக்க மாதிரி இருந்துச்சு. சோ வந்து நியரஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அண்ட் சிங்கப்பூர் ஓரளவு மேட்ச் ஆச்சு. சோ அதுல இருந்து ஆடியன்ஸ் இருக்காங்க. வெளியில உட்கார்ந்து சொல்லிருக்காங்க. And we have Sindhu Udaykumar, so she's also a wedding planner. And avanga vandu sad that tomorrow is 21st day abinchu avanga vandu ipo engaloda batch la irukanga na nenikiren. So batch 8 la vandu irukanga. So naaliki vandu nariye per paarenga ipo na sonnena illaya nariye per paarenga adukulla sad ah poittu irukanga ana naanga rendu per sad ah illai na adutha 21 days naanga plan pannitom ena engaloda sonna maadhiri கம்யூனிட்டி நீங்க பில்ட் பண்ணா வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க சொன்னது நாங்க 100% ட்ரஸ்ட் பண்றோம். சோ நாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எங்களுக்கு க்ளோஸ் சர்க்கிள் வந்து நாங்க இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி நாங்க ஒரு கம்யூனிட்டியா வந்து அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். So yes, thank you so much Sindhu Udaykumar for joining us live. So thank you so much Dharani brother. So nariya vishayangal pesom ungala pathi personally nariya vishayangal nam already or session la pesundala naanga adha pathi nama perusa pesala ena indha 5 am club da vandu or bayangara buzz ah irukku ipo chennai la pathina facebook open pannale vandu 5 am challenge 5 am club appdin solla enga paathalum posters flyers so indha mari nariya per idha share pannite idu romba superba poiterukku. So inno neenga vandu 100
hundreds of batches and hundreds and hundreds and thousands and lakhs of people வந்து நீங்க வந்து லைஃப் சேஞ்ச் பண்ணனும் and நிறைய விஷயங்கள் இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய வெபினார்ஸ் எல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு நாங்க வந்து கண்டிப்பா from our side we wish that to you and எல்லாரும் சொல்ல விரும்பறீங்களா எல்லாரும் நல்லா இருப்போம் சூப்பர் thank you so much for joining with me today so na ungala vandu remove pandren bro so thank you so much for joining us today bro thank you so much see you bye bye audience yes thank you எஸ் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப பவர் பேக்டான ஒரு செஷன் நடந்தது நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மேபி நிறைய பேர் நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்காத ரீசன் வந்து அவரோட பேட்ச்ல ஆல்ரெடி வந்து இருந்தவங்களா இருக்கலாம் இல்ல இந்த பேட்ச்ல வந்து ஆல்ரெடி வந்து இந்த பேட்ச் மெம்பரா நீங்க இருக்கலாம் பேட்ச் எயிட்ல ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு உங்களுக்கு எந்த க்வெஸ்சன்ஸும் இல்லாம இருக்கலாம் பட் இது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ ஹவ் ஹேட் அண்ட் கிளாரிட்டி 5 AM சேலஞ்ச்னா என்ன என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம் ஹவு டஸ் இட் சேஞ்ச் யுவர் லைஃப் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளோட தரணி பிரதர் ஷேர் பண்ணிருந்தாங்க சோ பாத்துட்டு இருக்கிறவங்க யாராவது இந்த 5 AM சேலஞ்ச்ல வந்து நீங்க இஃப் யூ ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் இட் டில் நவ் சோ கண்டிப்பா வந்து டூ ரெஜிஸ்டர் ஃபார் தி 9th பேட்ச் ஏன்னா ஐ அஷூர் தட் கண்டிப்பா ஏதாவது ஒரு சேஞ்ச் நமக்குள்ள கண்டிப்பா வரும் சோ கிவ் இட் அ ட்ரை அப்படின்னா சொல்லுவோம் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணாம எதுவுமே எந்த விஷயமும் நமக்கு தெரியாது சோ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை என்ன நிறைய விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க நிறைய புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுப்பீங்க எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி டே இந்த 21 டேஸ்ல நாங்க புது புது விஷயங்கள் நாங்க இது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஒருத்தர் சொல்லும் போது தட் மேக்ஸ் ஹோல் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் த ஆடியன்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ் அண்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் குட் நைட் பை பை இன் பாட்காஸ்ட் மூலமா லீவ் ஸ்டுடியோ அவர் இருக்காரு